எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மணி 4 ஆகுது. நான் டெடியோட வாக்கிங் வந்திருக்கேன். ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு சேரில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறார் சார். இந்த வீடியோ நிறைய பேர் IVF சக்ஸஸ் ரேட் பற்றி கமெண்ட்ஸில் போடுவாங்க, இல்லை கால் பண்ணி கேட்பாங்க, மெசேஜ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு புரிதல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு டைம் கரெக்டாக அமையல, அதனால் வாக்கிங் போகும்போது இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ லைட்டிங் எஃபெக்ட்லாம் ஒன்றும் இருக்காது, ஏன்னா காலையில் 4 மணி, அங்கங்கே இருக்கிற லைட் எஃபெக்டில் தான் பேசிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா 100% சக்ஸஸ் ரேட்டு இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட்டு IVFல் வந்து 100% சக்ஸஸ் ரேட்லாம் கிடையாது. ஸோ இப்போ எவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். IUI பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து 25% சொல்லுவாங்க. எனி ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டல், எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், எவ்வளோ பயங்கரமான ஒரு டாக்டர், எக்ஸ்பர்டைஸ் டாக்டர்கிட்ட போனாலும் 25% சக்ஸஸ் ரேட் தான் சொல்லுவாங்க. அண்ட் IVFக்கு பார்த்திங்கன்னா IVF ஃபிக்ஸி எது அந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம் அந்த கேட்டகரியில், அதுக்கு பார்த்திங்கன்னா 40% சக்ஸஸ் ரேட் தான். ஸோ 60% இல்லை 100% சக்ஸஸ் ரேட் எந்த ஹாஸ்பிட்டலாலையுமே கொடுக்க முடியாது. அந்த ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் ரேட்டுங்கிறது 40% தான். அதாவது இப்போ ப்ரெக்னென்சியே எடுத்துங்களேன், நேச்சுரல் ப்ரெக்னென்சியே எடுத்துங்களேன், அதோட சக்ஸஸ் ரேட் என்ன? அதுவே 100% சக்ஸஸ் ரேட் கிடையாது இல்லையா? அதாவது நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஒரு நிமிஷம், டேய் என்னடா டெடிமா உட்காரு, ஏன் எழுந்துக்கிற, உட்காரு டேய் உட்காருமா, இங்கே போ உட்காரு, படு படுமா. சாரி, திடீர்னு ஏதாச்சும் மங்கியோ இல்லைன்னா கேட்டு அது மாதிரி ஏதாச்சும் பார்த்தோன்னா டக்குன்னு இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவான், அதுக்காக தான் உட்காருன்னு சொன்னேன். அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிப்பான். என்ன சொல்லிட்டுனா இப்போ நேச்சுரல் ப்ரெக்னென்சி எடுத்துங்களேன், ஸோ நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறாங்க, அதில் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ரேட் இருக்குது? அதுலேயுமே வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேபியை வந்து டெலிவர் பண்ண முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டும் 100% சக்ஸஸ் ரேட் கிடையாது. IUI 25%, IVF வந்து 40%. ஓகே, ஸோ இந்த 40% கூட அச்சீவ் ஆகுதா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இந்த 40% சக்ஸஸ் ரேட்டுமே வந்து கிடைக்கிறது கிடையாது. அது ஏன் கிடைக்கிறது இல்லைன்னு நான் சொல்கிறேன், கேளுங்கள். அது காரணம் பார்த்திங்கன்னா, இந்த 40% சக்ஸஸ் ரேட் IVFல ஒரு டாக்டர் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க 100% அவங்களுடைய எஃபோர்ட்டு கொடுக்கணும். அது டாக்டர் மட்டும் இல்லை, அந்த எம்பிரியாலஜிஸ்ட்டு, டாக்டரு, அப்புறம் லேபில் டெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்கேனிங் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களோட 100% கொடுக்கணும். இவங்க எல்லோரும் அவங்களோட 100% கொடுத்தாங்கன்னா நம்மளோட ஹெல்த்தும் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 100% நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு 40% ரிசல்ட்டு கிடைக்கும். அந்த 40% ரிசல்ட்டில் நம்ம போகிறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் எல்லோரும் 100% எல்லா டைமும் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ் மாதிரி நான் சொல்வேன். இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ மழை பெய்யுது, ஒரு நிமிஷம், சாரி சார், சட்டுன்னு தூரல் வந்துச்சு, டெடியும் நனைஞ்சிட்டான்னா காயறது கஷ்டம், அதனால் டக்குன்னு உள்ளே போயிட்டோம், அதான் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல. இந்த சைக்கிளிக்கல் ப்ராசஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ அது என்ன சைக்கிளிக்கல் ப்ராசஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இப்போது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ஒரு சில ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா பண்ணுறாங்க, இங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் சொல்லிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு பீரியடில் பார்த்தா இல்லைங்க அங்கே போகாதீங்க, அங்கே வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வருது, இல்லை நெகட்டிவ் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விப்படுவீங்க. இன்ஃபேக்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே கூட பார்த்திங்கன்னா நிறைய 1000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு 3-4 குரூப்பில். ஸோ அவங்க வந்து அவங்க கூடலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து இங்கே நல்லா பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க, இங்கே ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே சில பேர் போயிட்டு அவங்களுக்கு சக்ஸஸ்லாம் வந்திருக்கும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இந்த ஏரியாவில் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இங்கே போங்க, இங்கே சக்ஸஸ் ரேட் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவாங்க ஃபாரமில், வாட்ஸ்அப் ஃபாரமில். பட் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அதே ஹாஸ்பிட்டல் ஒரு சில மாதங்கள் கழித்து அதே ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் வரும், இங்கே போனேன் சரியாக பண்ணல, நெகட்டிவ் வந்துச்சு, சரியாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய வரும். அப்போ வந்து என்ன ஆகும், நாங்கள் வந்து அந்த சஜஷன் ஸ்டாப் பண்ணிவிடுவோம், இல்லை இங்கே போகாதீங்க நிறைய நெகட்டிவ் வரும். அது ஏன் ஒரு
பாசிட்டிவ் வந்துட்டுருந்த ஒரு ஹாஸ்பிட்டல், நல்ல ரிசல்ட் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் திடீர்னு கொஞ்சம் நாளில் நெகட்டிவ் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அதே நெகட்டிவ் வந்துட்டு இருந்த ஹாஸ்பிட்டலில் திருப்பியும் பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நாளில். அப்போ வந்து திரும்பவும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, நல்லாயிருக்கு நல்லாயிருக்கும் ரெக்கமெண்டேஷன் ஃபார்மில் வரும். இதை நான் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ண பிறகு எனக்கு அதுக்கான காரணம் தெரிய வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மழை, அதனால் வீட்டுக்கு வந்துட்டோம். சடனாக மழை வந்துடுச்சு. இப்போ நான் வந்து அந்த சைக்கிளிக்கல் ப்ராசஸ் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ சில ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரொசீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ 100% கொடுப்பாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் வரணும், பேஷண்ட்ஸ்லாம் நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற ரிசல்ட்டும் நல்லபடியாக இருக்கும். அதுக்கப்புறம் காம்படிஷனில் இன்னும் நல்லா நிறைய பேஷண்ட்ஸ் வரணும் அப்படின்ற இதில் வந்து நிறைய பேஷண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுறது, நல்ல கேம்பெயின் பண்ணுறது, அது மாதிரி பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அப்படி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கூட்டமான கூட்டம் வரும். நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸில் மணிக்கணக்கில் உட்காந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டுலாம் போவாங்க, டெஸ்ட் போவாங்க, ஸ்கேனிங்கன்னு போவாங்க, இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி கூட்டம் அதிகமாக இந்த டெக்னீஷியன்ஸ்னாலேயும் டாக்டர்ஸ்னாலேயும் வந்து 100% கொடுக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது எம்பிரியாலஜிஸ்ட் உட்பட. ஸோ அப்படி இருக்கும்போது 100% கொடுத்தாலே 40% ரிசல்ட்டு தான். ஸோ நீங்கள் 100%க்கு கீழே கொடுக்கும்போது என்னாகும் அந்த ஐவிஎஃபோட ரிசல்ட்? ஸோ அதனால தான் குறைஞ்சி போகுது. ஸோ இப்படி நாள் பட குறைஞ்சிட்டே போகும்போது அவங்களே வந்து அது விசிபிளாக தெரியும். நிறைய பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வரவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் வருது, ஏன்னா இந்த மந்த் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு, இந்த 6 மந்த்தில் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிய ஆரம்பித்த உடனே கொஞ்சம் உடனே ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் வந்து தங்களோட 100% கொடுக்க ட்ரை பண்ணி பேஷண்ட்ஸோட நம்பர்ஸை குறைச்சி ரிசல்ட்டை வந்து நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போது வந்து அந்த சைக்கிளில் நல்ல ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். நல்ல ரிசல்ட் வர ஆரம்பித்த உடனே அது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது திரும்பவும் வந்து ஒரு ஸ்டேஜில் பேஷண்ட்ஸு இன்க்ரீஸ் பண்ணுறது, கேம்பெயின் இன்க்ரீஸ் பண்ணுறது, காம்படிஷனில் மேலே வரணுன்ற முயற்சியில் நிறைய ட்ரை பண்ணும்போது அவங்களோட ஃபோக்கஸ் வந்து மாறும். நம்ம ஆட்டு மந்தைங்களுக்கு டக்கு டக்குன்னு ஊசி போடுற மாதிரி அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒவ்வொருத்தராக பண்ண ஆரம்பிப்பாங்க. திரும்பவும் வந்து அவங்களோட 100% கொடுக்க முடியாமல் போகும். அப்போது வந்து அந்த 40% சக்ஸஸ் ரேட் வந்து இன்னும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நடக்குது. இதை நான் கண்கூடாக வந்து அந்த 3-4 வருஷத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட குரூப்லேயுமே வந்து ஒரு சில மாதங்கள் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் தராங்க, ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த ஹாஸ்பிட்டல் அப்படியே தலைகீழாக மாறும். தொடர்ந்து அங்கே ஃபெயிலியர்ஸ் வரும். நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, நான் இங்கே போனேன் ஃபெயிலியர் வந்ததுன்ட்டு. அதை கண்கூட பார்த்துருவோம். அதே ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்கிற சில ஹாஸ்பிட்டல் திடீர்னு பார்த்தா சூப்பராக பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி சைக்கிள் ப்ராசஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நடக்குது. நம்ம எப்போது எந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களோட எந்த சைக்கிளில் போய் மாற்றுறோங்கிறது நம்மளோட டைமை பொறுத்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி நடக்கிறது தான். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் இங்கே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு போகிறோன்னா இந்த ஹாஸ்பிட்டல் போ, இங்கே சக்ஸஸ் ரேட் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் போ, அங்கே சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், மன்னிக்கிறோம் சாரி, இந்த வீடியோ நான் துண்டு துண்டாக போடுறேன். டெடி கூப்பிட்டான் பால் எடுத்து கொடுக்க சொல்லி, ஸோ அதை விளையாடிட்டு இருக்கான் அப்போ, அதனால தான் துண்டு துண்டாக போட வேண்டியதாக இருந்துச்சு. இப்போது இன்னொரு விஷயம் சொல்லிட்டுருந்தேன் இல்லையா, ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் சக்ஸஸ் கிடச்சிதுன்னா நமக்கும் அதே ஹாஸ்பிட்டலில் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போ தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், டெஸ்ட் எடுத்துகிட்ருப்போம், திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் மீட் பண்ணுவோம், ஏன் அங்கே போனேன், அதை விட நீ இந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாமே, அங்கே நிறைய சக்ஸஸ் ரேட் வந்தது, எங்கள் ரிலேட்டிவ்க்கு அங்கே சக்ஸஸ் ரேட் வந்துச்சு, நீ அங்கே போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு ஆசலேட் ஆகும், ஐயோ நான் போயிட்டோமே, ட்ரீட்மெண்ட் உள்ளே போயிட்டோம், டெஸ்ட்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க, திருப்பி நான் முதலேருந்து ஆரம்பிக்கணும் அந்த ஹாஸ்பிட்டல் போனேன்னா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். மிட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு சரியாக போகல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலே போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். பட் ஆக்சுவலாக வந்து ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்னால் நமக்கு அங்கே போனால் சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆசலேட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. அதனால் வந்து அதை ஒரி பண்ண வேண்டாம். இதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன்.
ப்ளஸ் இந்த 40% சக்ஸஸ் ரேட் கிடைக்கிறதுக்கு நம்ம சைட்லேயும் உழைப்பு போடணும். நம்ம ஹெல்த்து லைஃப் ஸ்டைலு எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும். டாக்டர்ஸை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அங்கே இருக்க டெக்னீஷியன்ஸ் மட்டுமே 100% போடணும்னு சொல்ல முடியாது. நம்ம சைட்லேயும் நம்ம 100% போட்டால் தான் இந்த 40% சக்ஸஸ் ரேட்டுக்குள்ளே நம்ம வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போது இந்த சக்ஸஸ் ரேட் பற்றி பேசினேன், டாக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எம்ப்ரியாலஜிஸ்ட் எல்லோரும் வந்து அவங்களோட 100% கொடுத்தா 40% சக்ஸஸ் ரேட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ் ரேட் கொடுக்குற ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னும் சில இருக்குது. அப்படி நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டல் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி எனக்கு மெசேஜஸ்லேயும் சரி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு பல வருஷமாக கேட்டுட்டு வரீங்க. நான் இது வரைக்கும் அதை சொன்னதில்லை, பட் இப்போது வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பேசணும், அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் அதை பற்றி பேசலை. இன்னொரு வீடியோவில் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். உங்களோட கருத்தை கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. Thank you for watching.